ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூரில் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸை வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பெங்களூரில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு பிளேஸுக்கு தான் நான் இன்றைக்கி போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நான் இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்கிற இன்னோவேட்டிவ் ஃபிலிம் சிட்டிக்கு தான் போகிறேன். ஸோ இது எக்ஸாக்டாக பெங்களூர்லேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பிடதின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த இன்னோவேட்டிவ் ஃபிலிம் சிட்டி வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டில் ஏவிஎம் ஸ்டுடியோ எப்படியோ, அதே மாதிரி ஹைதராபாத்தில் ராமோஜி ஃபிலிம் சிட்டி எப்படியோ, அதே மாதிரி கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு இந்த இன்னோவேட்டிவ் ஃபிலிம் சிட்டி வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அகாடமி வேறு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையவே கன்னட ஃபிலிம் ஷூட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே தான் நடக்கும். இது வெறும் ஷூட்டிங்கான பிளேஸ் மட்டும் கிடையாது, இது வந்து பப்ளிக்குக்கான ஒரு பார்க் மாதிரி தான். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே பிளேசஸ் இருக்குது. ஸோ அக்வா கிங்டம், டைனோ பார்க், ஹாண்டட் மேன்ஷன், கார்ட்டூன் சிட்டி, மிரர் மேஸ், மினி கோல்ஃப், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு இது உள்ளேயே இருக்குது. ஸோ இதனாலேயே வந்துட்டு இது கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம சொல்லலாம். என்ட்ரான உடனே முதல்ல அட்ராக்ட் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கபாலியோட கேலரி. ஸோ இது வந்துட்டு ராக்லைன் வெங்கடேஷ் தான் வந்துட்டு கபாலி மூவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே ராக்லைன் வெங்கடேஷ் தான் வந்துட்டு இது இந்த இன்னோவேட்டிவ் ஃபிலிம் சிட்டியில் ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர். ஸோ அதனாலேயே வந்துட்டு இங்கே ஸ்பெஷலாக வந்துட்டு கபாலிக்காகவே ஒரு ஸ்பெஷல் மியூசியம் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம கபாலியில் ரஜினி சார் யூஸ் பண்ண அந்த காஸ்ட்யூம், அப்புறமா அவங்க யூஸ் பண்ண அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே மியூசியமில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம். அந்த மூவியில் ரஜினி யூஸ் பண்ண அந்த ஷூ ஆகட்டும், வாட்ச் ஆகட்டும், கோட் எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரீனிங் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் தலைவர் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏராளமான பிளேசஸ் இருக்குது. ஸோ ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் ஆகட்டும், சில்ட்ரன்ஸ் பார்க் ஆகட்டும், இல்லை நிறையவே மியூசியம், அப்புறமா நிறைய சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரே இடத்துல வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். ஸோ எண்ணி பார்த்தா மொத்தமே வந்துட்டு 80+ ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு இங்கே இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்னட பிக் பாஸ் வந்துட்டு இந்த இன்னோவேட்டிவ் ஃபிலிம் சிட்டியில் தான் வந்துட்டு ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு இருக்கும். ஸோ ரெண்டு யூனிட் இருக்கும், ஒன்று வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பிக் பாஸ் நடக்கிற ஒன்று, அதே மாதிரி ரெப்ளிக்கா வந்துட்டு இன்னொன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பப்ளிக்கு ஆக்சஸ் பண்ண விடுவாங்க. அங்கே போய்ட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு வேக்ஸ் மியூசியம், மேனிக்வியன், அப்புறமா இங்கே இருக்கிற ஒரு ஸ்கேரி ஹவுசஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இங்கே நம்ம மார்னிங் 10 மணிக்கு வந்தோம்னா ஈவினிங் 6:30 வரைக்குமே வந்துட்டு நிறைய பிளேசஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஆனாலுமே வந்துட்டு எல்லா பிளேசஸையும் கவர் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது, ஏன்னா அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 80+ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதில் சில ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு விளையாட வேண்டியது இருக்கும். ஸோ அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 4D சினிமா, அப்புறமா கோ கார்ட்டிங், அப்புறம் பஞ்சி ஜம்பிங், கிரிக்கெட், ஸோ இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும். ஸோ 90% வந்துட்டு எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நாம் அந்த 600 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம்னா எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் மட்டுமே வந்துட்டு இவங்க சார்ஜஸ் பண்ணுவாங்க. இந்த இன்னோவேட்டிவ் ஃபிலிம் சிட்டியில் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணது வந்துட்டு இந்த ஸ்கேரி ஹவுஸ் தான். அதுக்கப்புறமா அந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி, அதாவது கன்னட பிக் பாஸில் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி ஒரு ரெப்ளிக்கா வச்சுருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். வேக்ஸ் மியூசியம் ஆகட்டும், அப்புறமா சில ஹாண்டட் மேன்ஷன் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சில்ட்ரன்ஸ், அப்புறமா ரொம்பவே யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுற விதமாக தான் வந்துட்டு எல்லாமே இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 600 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பிளேஸுக்கு போகிறது வந்துட்டு ரியலி ஒரு வர்த்தான ஒரு பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாம் பே பண்ணுற இந்த 600 ரூபாயை விட நம்ம அதிகமாகவே வந்துட்டு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஜஸ்ட் நம்ம 600 ரூபாய் கொடுத்துட்டு உள்ளே போனோம்னா ஒரு சுமார் ஒரு 70-80 ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு நம்ம ஒரே நாளில் வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் அது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரைவேட்டாக ஒரு பீச் செட்டப் ஒன்று இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு நிமிஷத்தில் நீங்களே யோசிப்பீங்க, நாம் வந்துட்டு ஒரு பீச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ரியலான ஒரு ஃபீலை வந்துட்டு இது கொடுக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம், ஒரு பீச் செட்டப்பில் வந்துட்டு இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ முழுக்க முழுக்க இந்த இன்னோவேட்டிவ் ஃபிலிம் சிட்டி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஷூட்டிங்காக தான் வந்துட்டு இவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனாலுமே
பப்ளிக்கு நிறையவே வந்துட்டு இவங்க ஃபெசிலிட்டிஸ் அப்புறமா பப்ளிக் ஆக்சஸ் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையவே பப்ளிக்கும் வரலாம். சில நேரங்களில் ஷூட்டிங் இருக்கும்போது ஒரு சில இடங்களில் மட்டும் இவங்க வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ மற்ற எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த பீச் செட்டப் தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறையவே வித்தியாசமான ஒரு கேம்ஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். ஸோ நிறையவே ஃபுட் ஜாயின்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பேக்கேஜ் வாங்கும்போதே வந்துட்டு நீங்கள் ஃபுட்டுக்கும் சேர்த்து வந்துட்டு அந்த பேக்கேஜை வாங்கிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செப்பரேட்டாக கூட நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பிளேஸை நான் ஏன் ரொம்ப ஒர்த்தான பிளேஸ்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவே வந்துட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கோ இல்லை தீம் பார்க்குக்கோ போயிட்டு இந்த மாதிரி வாட்டர் கேம்ஸ் அப்புறம் லேண்ட் கேம்ஸ் எல்லாமே விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1000 ரூபாயாவது கொடுத்தாகணும். 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் விளையாட முடியும். பட் இந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே வெறும் 600 ரூபாயிலே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே டீசெண்டான ஒரு ப்ரைஸ் தான். இங்கே எல்லாமே நிறைய சாங் ஷூட் பண்ண அந்த செட்டப் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இங்கே எல்லாமே நிறையவே கன்னட சாங்கை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கன்னட மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சாங் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வேணும்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறையவே ஷாப்ஸ் இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைக் சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட இவங்க வாய்ப்பு கொடுத்து உள்ளே வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டால் வச்சுக்கிற மாதிரி கூட தந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் நம்ம வேணும்னா டேட்டூ இல்லைனா கீ செயின்ஸ் இல்லைன்னா நிறையவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே விற்றுட்ருப்பாங்க. ஸோ அங்கேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பப்போ நிறையவே ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். ஸோ நிறைய ஃபிலிம்ஸை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கூட நம்ம விசிட் பண்ணி அதுக்கான பாசஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இங்கே எல்லா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸை வந்துட்டு நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபிலிம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஃபேமிலியோட அவுட்டிங் போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டீசெண்டான ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ ஏராளமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.